ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குதா? வாங்க வாங்க, ஜாலியா இருக்கலாம். நீங்க இங்க இருந்தாலும் எழுந்து நில்லுங்க, எங்களுடன் டான்ஸ் ஆடுங்க. வாவ்,
சரி வாங்க சைகை மொழி படிக்கலாம். நம்மோடு சேர்ந்து உங்கள் அம்மா அப்பாவும் படிக்கலாம். இன்றைக்கு சைகையில் ஒரு பாட்டை படிக்க போறோம். வாங்க தொடங்கலாம். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். நீர் மிகவும் உயர்ந்தவர். உயர்ந்தவர், நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். உயர்ந்தவர், மிகவும் உயர்ந்தவர். உயர்ந்தவர், நீர் மிகவும் உயர்ந்தவர். உயர்ந்தவர், நீர் மிகவும் உயர்ந்தவர். உயர்ந்தவர், நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். உயர்ந்தவர், 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 அன்புடன் வரவேற்கிறேன். இன்று அக்டோபர் மாதம் 24ஆம் நாள். இன்றைய தலைப்பு, உருவாக்குகின்ற வல்லமை. அப்போஸ்தலர் 1:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலனடைந்து. படைப்பின் கதை நினைவிருக்கிறதா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று ஆதியாகமத்தில் வேதம் கூறுகிறது. வேறு வார்த்தையில் கூறினால், பூமி ஒழுங்கில்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு நடந்த காரியமும் ஆச்சரியமானது. பரிசுத்த ஆவியானவர் அந்த சூழ்நிலையில் வந்தார். தேவன் பேசினார். சகலமும் உருவாக தொடங்கியது. ஆதியாகமம் 1:1-3 வரை இதை காணலாம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டபடி, நீங்கள் பரிசுத்த ஆவி என்னும் விலைமதிப்பற்ற பரிசை பெற்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்குள் உருவாக்கின்ற வல்லமை உண்டு. உங்களுக்கு பிடிக்காத எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சிக்கிக் கொண்டு தவிக்க தேவையில்லை. அது உங்கள் குடும்பம் அல்லது நாடாக இருந்தாலும் உங்களால் அதை மாற்ற முடியும்.
இன்றைய வேத வாசிப்பு எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதை எனக்கு பின் சொல்லுங்கள். நான் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது என்னுள் இருக்கும் உருவாக்கும் மற்றும் மீண்டும் உண்டாக்கும் வல்லமையை வெளிப்படுத்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பை. இப்போ இன்னும் ஜாலியா இருக்கலாம். வாங்க எங்களோட டான்ஸ் ஆடுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. And the joy of the Lord is my strength. He gives me living water and I thirst no more. He gives me living water and I thirst no more. He gives me living water and I thirst no more. And the joy of the Lord is my strength. 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 And the joy of the Lord is my strength. He gives me living water and I thirst no more. He gives me living water and I thirst no more. He gives me living water and I thirst no more. And the joy of the Lord is my strength. Praise the Lord. Hallelujah. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். மற்றும் நீங்க எங்க இருக்கிறீர்களோ அங்கே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோடு இருப்பவர்களுக்கும் ஒரு ஹைஃபை மற்றும் வெல்கம் சொல்லுங்க. Hallelujah. இது நம்முடைய அக்டோபர் மாதம் மற்றும் இது காட்சிப்படுத்தல் மாதம். Praise the Lord. இன்று முதல் நாங்கள் ஒரு புதிய தலைப்பை தொடங்குகிறோம். தலைப்பின் பெயர் கிறிஸ்துவில் உங்கள் உரிமைகள். இன்றைய தலைப்பு கிறிஸ்துவில் உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது. ஹல்லேலூயா. வானத்தில் பறவைகள் சுதந்திரமாக பறப்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் சுதந்திரமாக பறக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே வழியில் நீங்கள் மீன் நீரில் சுதந்திரமாக நீந்துவதை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு பச்சோந்தியை பார்த்திருக்க வேண்டும். பள்ளியை போல தோற்றமளிக்கும் மற்றும் தோலின் நிறத்தை மாற்றக்கூடிய ஒருவரை நீங்கள் அறிவீர்கள். சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஏற்ப அதன் தோலின் நிறத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. பிரேஸ் த லார்ட். அதுபோலவே கிறிஸ்துவுக்குள் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. தேவன் விரும்புவது போல் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரேஸ் த லார்ட். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:1-2. உங்களிடம் பைபிள் இருந்தால் எங்களுடன் திறந்து படிக்கலாம். ரோமர் 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா. பிரேஸ் த லார்ட். தேவனின் குழந்தையாக நம்மிடம் தேவனின் வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கைதான் நம்மை மரணம் மற்றும் பாவத்திலிருந்தும் விடுவித்தது. சாவுக்கும் பாவத்திற்கும் நம் வாழ்வின் மீது அதிகாரம் இல்லை. இன்று நாம் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமாக இருக்கிறோம். தேவன் விரும்பியபடி நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு சேவை செய்ய நற்செய்தியை
பிரசங்கிக்க நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். நம்மால் முடிந்ததை செய்ய நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! தேவனின் குழந்தையாக நாங்கள் எல்லா வகைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளோம். தேவனின் குழந்தையாக நாம் வலி வியாதியிலிருந்து விடுபட்டுள்ளோம். தேவனின் குழந்தையாக நாம் வலி வியாதியிலிருந்து விடுபட்டுள்ளோம். சாத்தானுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை. நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! நீங்கள் கூறவும், நான் சுதந்திரமாக பிறந்தேன் என்று. நான் கிறிஸ்துவில் சுதந்திரமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! பாவத்திற்கு அதிகாரம் இல்லை. உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் தவறு இருந்தால், சிலர் திருடுதல், பொய் சொல்வது போன்ற பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இவற்றை விட்டுவிட முடியாது என்று நினைக்கலாம். பாவத்திற்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் விட்டுவிடலாம் மற்றும் நீங்கள் சரியானதை செய்யலாம். நீங்கள் சுதந்திரமாக வாழ சுதந்திரமாக இருக்கிறீர்கள். தேவனின் குணம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவனின் நீதி. ஹல்லேலூயா! நீங்கள் தேவனின் நீதி. மற்றும் நீதி என்றால் என்ன? இது தேவனின் இயல்பு. ஹல்லேலூயா! நீங்கள் எப்போதும் சரியானதை செய்ய சுதந்திரமாக இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட்! அது அற்புதம் இல்லையா? ஹல்லேலூயா! தேவனிடம் இருந்து வராதது எதுவும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது. நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! நீங்கள் தேவனின் வார்த்தையை நம்பி உங்கள் சுதந்திரத்தை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா! நீங்கள் எப்போதும் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். முழு மகிமை, கிருபை, மகிழ்ச்சி. ஹல்லேலூயா! பிரேஸ் தி லார்ட்! ஏனென்றால் இப்படியான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். பிரேஸ் தி லார்ட்! உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையால் மூழ்கி விடாதீர்கள். இல்லை, கிறிஸ்துவில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. இது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. தேவன் உங்களை அழைத்தபடி இருக்க நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அதனால்தான் ஒவ்வொரு நாளும் வெற்றி, செழிப்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் ஆகியவற்றை ஒப்புக்கொள்வது முக்கியம். தோல்விக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! நீங்கள் ஒரு வெற்றியாளர். நீங்கள் ஒரு வெற்றியாளர் எப்போதும். பிரேஸ் தி லார்ட்! நான் சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுவது முக்கியம். நான் கிறிஸ்துவில் சுதந்திரமாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வெற்றி, செழிப்பு, மகிழ்ச்சி, அமைதி என்னுடையது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் வழங்கிய சுதந்திரத்தில் நீங்கள் வாழ்வது அப்படித்தான். ஹல்லேலூயா! பிரேஸ் தி லார்ட்! நான் சொன்னது போல் உலகத்தை எதிர்கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா! அது முக்கியமில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றது. அந்த வாழ்க்கை உங்களை மரணம் மற்றும் பாவத்திலிருந்தும் விடுவித்தது. நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! பிரேஸ் தி லார்ட்! ஹல்லேலூயா! நீங்கள் எப்போதும் சரியானதை செய்யவும் சரியாக வாழவும் தேர்வு செய்யலாம். ஹல்லேலூயா! எனவே நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். இந்த தீம் மிகவும் உற்சாகமாக இருக்கும். இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. ஏனெனில் நாங்கள் இந்த தலைப்பை தொடருவோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை தேவன் உங்களுக்காக தயார் செய்த அனைத்தையும் பெற நீங்கள் எங்களுடன் சேருவீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பை பை. வாவ்! இன்றைக்கு அநேக சிறந்த விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இப்போ அறிக்கை சொல்லும் நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது விசுவாச ஐ.
படுக்கை நேரம் உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தரின் வாழ்க்கையில் பெரிய அற்புதமான காரியங்களை செய்கிறார். என் இதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் என் வாயை துதியினால் நிரப்புகிறார். சோர்வும் எல்லா பாரங்களும் என்னை விட்டு தூரமாயிருக்கிறது. நான் எங்கே சென்றாலும் சந்தோஷத்தை கொண்டு செல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியை முதன்முறையாக பார்த்து இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்கவில்லை என்றால் இந்த வாய்ப்பு உள்ளது. நீங்கள் என்னுடன் இந்த பிரார்த்தனையை செய்யலாம் மற்றும் தேவனின் குடும்பத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இயேசுவை உங்கள் தேவனாகவும் உங்கள் நண்பராகவும் ஆக்கலாம். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் எழுந்து நின்று உங்கள் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி கண்களை மூடிக்கொண்டு எனக்கு பிறகு இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். இந்த ஜெபத்தை சொல்வது மிகவும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் அனைவரும் தயாராக இருப்பதாக நான் நம்புகிறேன். எனக்கு பிறகு இந்த ஜெபத்தை சொல்லலாம். ஜீவனுள்ள தேவனின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன். இயேசு எனக்காக மரித்தார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நான் நம்புகிறேன். அவர் இன்று ஜீவிக்கிறார். இன்று முதல் இயேசு கிறிஸ்து என் வாழ்வின் கர்த்தராகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். அவர் மூலமாகவும் அவருடைய பெயரிலும் எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. இன்று முதல் நான் தேவனின் குமாரன். பிதாவே, என் ஆத்ம இரட்சிப்பிற்காக நன்றி. இப்போது நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடன் பிரார்த்தனை செய்தால் வாழ்த்துக்கள் மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் எங்களுடன் இந்த பிரார்த்தனையை ஜெபித்திருந்தால் நான் உங்களுக்காக ஜெபிக்கும் நேரம் இது. பிதாவே நன்றி. கிறிஸ்துவுக்கு தங்கள் இருதயங்களை அளித்த ஒவ்வொருவருக்கும், சாத்தானுக்கு அவர்களின் வாழ்க்கையில் அதிகாரம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இன்று முதல் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கர்த்தராகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். இவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். உமது வார்த்தையால், ஆவியால், கிருபையால் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பிதாவே நன்றி. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஒரு ஆசீர்வாதம். பிதாவே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தில் வரவேற்கிறோம். பிரேஸ் தி லார்ட். இது காணிக்கை தரும் நேரம். நீங்கள் ஆன்லைனில் உங்கள் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களானால் காணிக்கை தரும் விதங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம். உங்கள் அம்மா அப்பா உதவியுடன் பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு சபையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் அங்கேயே உங்கள் காணிக்கையை தரலாம். நாம் இப்போது காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்வோம். பிதாவே, காணிக்கைகள் கொடுப்பதற்கு நீங்கள் தந்த கிருபைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் நன்றி. இந்த காணிக்கை உம்மால் பரிசுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அதிகமான அறுவடையை பெறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளுக்கு குறையில்லை. நாங்கள் ஆசீர்வாதங்களை வரவழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நன்றி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். பலவீனம் அல்லது ஏதாவது நோய் இருந்தால் இப்பொழுது உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். உங்களுக்கு எங்கே அசௌகரியம் இருந்தாலும் அந்த இடத்தில் உங்கள் கைகளை வைத்து தேவனின் குணமாக்கும் வல்லமை நீங்கள் இருக்கும் இடத்தில் இருக்கிறது என்று நம்புங்கள். நாம் சேர்ந்து ஜெபம் செய்வோம்.
அப்பா பிதாவே, ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனம், எல்லா வலி, எல்லா நோயை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய உடல் உறுப்புகளும் சரியாக வேலை செய்ய கட்டளையிடுகிறேன். எலும்புகள் பலன் பெற இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பிதாவே, அவர்கள் பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் உம்முடைய ஜீவன் அவர்களில் உள்ளது. உம்முடைய வல்லமை அவர்களில் வேலை செய்கிறது. ஆம் பிதாவே, நன்றி. நாங்கள் ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தில் உடல் நலத்தை பெறுகிறார்கள். ஒவ்வொருவரும் குணப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு நோய் கூட அவர்களில் நிலைத்திருக்காது. அவர்களின் சரீரம் ஆவியானவரின் ஆலயமாய் இருக்கிறது. திவ்ய ஆரோக்கியம் அவர்களுடையது. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆம், திவ்ய ஆரோக்கியம் அவர்களுடையது. இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் உடல் நலத்தை மீண்டும் பெறுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் சுகம் பெறுகிறார்கள். நன்றி. அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் ஆமேன். நீங்கள் எங்களுடன் ஜெபம் செய்திருந்தீர்களானால் நீங்கள் கண்டிப்பாக குணம் பெற்றிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் என்ற தகவலை எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வா வா, மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா? பாட்டு பாடினோம், டான்ஸ் ஆடினோம், பரம சத்தியத்தில் பரவசத்தை வாசித்தோம், அறிக்கை செய்தோம். எல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த நிகழ்ச்சியின் லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்கள். இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து இதை பாருங்கள். அல்லேலூயா. எங்கிருந்தாலும் நாம் இப்போது ஜெபம் செய்யலாம். நன்றி பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் செய்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே. அவர்கள் உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. சகலமும் இவர்களின் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இவர்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாக இருப்பவர்கள். நன்றி தகப்பனே, நன்றி தேவனே, நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இப்பொழுது ஆசீர்வாதத்தை கூறுவோம். பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நன்றி. நாம் மீண்டும் சந்திக்கும் வரை பாய் பாய். எனக்கு தெரியும், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இன்னும் ஜாலியா இருக்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட திரும்ப பண்ணலாம். பாய் பாய். Are you young and vibrant? Do you want to be a success? Do you want to be an agent of change? Then this program is for you. Join our life transforming and life changing program for the youth. Gladiators of Christ 2.0. It's happening on 24th October 2021, 5 p.m. onwards. It will be live on Christ Embassy India First Flight app. Subscribe to our YouTube channel, Christ Embassy India. Follow us on Facebook, Christ Embassy India Virtual Church. Follow us on Instagram, Christ Embassy India. So register yourself now to the given link. For more details, please contact us on the given numbers. So get ready to be inspired and transformed. Subscribe to our channel, hit the bell icon, like, comment, and share. Thank you, and God bless you.